வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர். தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். செம்பரம்பாக்கம் ஏரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆய்வு. தமிழக மீனவர்கள் படகின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதாக புகார். கடலில் விழுந்த மீனவர் மாயமான நிலையில் உயிரிழந்ததாகவும் தகவல். இரட்டைமடி வலை பயன்படுத்துவது தொடர்பாக இருதரப்பு மீனவர்களிடையே நடுக்கடலில் மோதல். மீன்பிடி வலைகளை கிழித்தெறிந்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. கழகம் நஞ்சாவதை ஒரு நொடியும் பொறுக்க முடியாது. ஒற்றுமையுடன் செயல்பட்டு வெற்றி பயணத்தை தொடர வேண்டும் என்று தொண்டர்களுக்கு சசிகலா அழைப்பு. உள்ளாட்சித் தேர்தலில் வென்றவர்கள் நாளை காலை பதவியேற்பு. மாவட்ட ஊராட்சித் தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு வரும் 22ஆம் தேதி மறைமுக தேர்தல். இந்தி தெரிந்தால் மட்டுமே விடுபட்ட உணவுக்கு பணம் வாபஸ் என்று பதிலளித்த விவகாரம். ட்விட்டரில் தமிழில் மன்னிப்பு கோரிய ஜொமேட்டோ நிறுவனம். சேலம், மதுரை உட்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 14 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டிய முக்கிய அணைகள். இடுக்கி அணையிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு உபரி நீர் திறப்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழையால் 16 பேர் உயிரிழப்பு. நைனிடால் ஏரியில் நீர் ஊருக்குள் புகுந்ததால் வெள்ளக்காடாக மாறிய வீதிகள். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம்